ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிராஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே யூஸ்ஃபுல்லான கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம சட்னி அரைக்கும்போது எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு அரைக்காமல் ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஃபஸ்ட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தேங்காய் வந்து முழுசு முழுசாக சட்னியில் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இப்போ வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறோம். இதுக்கு தேங்காய் தண்ணியை வந்து சட்னிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நம்ம உடச்சிட்டு இதுக்கு வந்து அந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து நான் இது வரைக்கும் தேங்காய் தண்ணி வந்து சட்னியில் யூஸ் பண்ணதில்லை. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, செகண்ட் டிப் இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து இப்போ தேவையில்லாமல் ஏதாவது சின்ன டப்பா இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இதை நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளிப் இருக்கு இல்லையா, ஸோ சின்ன கிளிப் இருக்கும், அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து சின்ன சின்ன ஐட்டங்கள் வைக்க இடம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த டப்பா வந்து இந்த மாதிரி வச்சு, ஸோ இங்கே வந்து நான் கிளிப்பு போட்டுக்கிறேன். இப்படி கிளிப்பு போடுறதுனால இதில் வந்து நான் செப்பரேட்டாக வந்து தேவையான சாக்லேட்ஸ் இல்லைன்னா வந்து லெமன் இல்லைன்னா எக்கு இந்த மாதிரி என்ன வந்து ஐட்டம் இருக்கோ அந்த சின்ன சின்ன ஐட்டங்களை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பாக்ஸஸை இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, ஸோ அதோடய அடிப்பாகத்தையும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பேக்கிங் சோடா வந்து நம்ம நிறைய ஐட்டங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் க்ளீன் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி பேக்கிங் சோடா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அது வந்து தேவையில்லாத அந்த பேட் ஸ்மெல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன டப்பா இல்லைன்னா ஏதாவது சின்ன கிண்ணம் அதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கிளிப்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம். சிலர் ஒன்று ரெண்டு மிஸ் ஆயிரும் இல்லைன்னா வந்து ஒன்று ரெண்டு வந்து உடஞ்சிரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு கிளிப்பு வந்து ரொம்பவே தேவைப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பேனா மூடியெல்லாம் வந்து நிறையா இருக்கும். குட்டீஸ்க்கு வீட்டில் இருந்தாங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து தனித்தனியாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பு வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து சின்ன டவல் காயப்போட இல்லை கச்சிஃப் காயப்போட, ஸோ இந்த மாதிரி சாக்ஸு, ஸோ இந்த மாதிரிக்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் ஹீராஸ் கிச்சன் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.